Number 6 வரையும் இந்த ஹைடன் ஹைட் பண்ணி நம்மளால விளாட முடியும். எப்படி பாருங்க, இப்போ கேயை ஹைட் பண்ணுறீங்க ஏ வந்துடும், கியூ ஹைட் பண்ணுறீங்க டூ வந்துடும், ஜேயை ஹைட் பண்ணுறீங்க த்ரீ வந்துடும், டென்னை ஹைட் பண்ணுறீங்க ஃபோர் வருது, நைனை ஹைட் பண்ணுறீங்க ஃபைவ் வருது, எயிட்டை ஹைட் பண்ணுறீங்க சிக்ஸ் வருது. ஆனால் இதுக்கு அடுத்து என்ன பண்ண, அப்படியே கண்டினியூஸாகவே செவன் வந்துடுது. செவனை ஹைட் பண்ணிட்டீங்கன்னா கே தான் வருது. அப்படின்னா இந்த லெவலில் இந்த ரவுண்டில் அப் டு சிக்ஸ் வரையும் உங்களால் ஹைட் பண்ண முடியுது. அப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகும்போது நீங்கள் ஒரு இதை மைண்டில் நீங்கள் இந்த இதை வச்சுக்கிடணும். இதுதான் இந்த கேமில் உள்ள ஒரு லாஜிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் விளையாட முடிஞ்ச உடனே, இந்த லெவல் முடிஞ்ச உடனே என்ன ஆகிரும், இந்த ஏ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த கார்டெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், டிஸ்கார்ட் பண்ணிடுவோம், கீழே வச்சிடுறோம். அதனால நெக்ஸ்ட் ரவுண்டு போகும்போது இந்த கார்டெல்லாம் நம்மளோட கையில் இருக்காது. அவர் ஹேண்ட் திஸ் கார்டு நாட் அவைலபிள். ஓகேங்களா, அதனால இதை வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. கம்மிங் ரவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த கார்ட்ஸை கையில் இருக்கிற மாதிரி கவுண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா, அதுதான் இந்த இந்த இன்ட்டு மார்க் ரெண்டு இன்ட் மார்க் போட்டிருக்கிறது வந்துட்டு டிஸ்கார்டு கார்டு அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் செவன் வரணும்னா இங்கே இருக்கிற செவன் வந்துட்டு கேக் இடத்துக்கு போகணும். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல செவன் இருந்தது, செவன் இடத்த ஹைட் பண்ண பின்னாடினே என்ன வரணும், செவன் வரணும். ஆனால் அந்த பொசிஷனில் என்ன இருக்கிறது, கே இருக்குது. அதனால கேயையும் செவனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இது மாதிரி இப்போ பாருங்க, சிக்ஸுக்கு அடுத்து ஒரு கார்டு ஹைட் பண்ணுறோம், அதுதான் கே. அப்புறம் செவன், சரி செவன் வந்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஏ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ஹைட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த இதை காமிக்கிறேன், இதுக்கு அடுத்து கேயை ஹைட் பண்ணுறோம், இந்த கியூவை ஹைட் பண்ணுறோம். அப்புறம் என்ன வரணும், இங்கே எயிட் வரணும். ஆனால் செவனுக்கு அடுத்து எயிட் வரணும். ஆனால் என்ன இருக்குது, ஜே இருக்குது. அப்படின்னா ஜேயையும் எயிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, இப்போ அது முடிஞ்ச பின்னாடி நைன் வரையும் வரலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இதில் காமிக்கலாம் உங்களுக்கு. ஆஃப்டர் இந்த இன்டர்சேஞ்ச் பண்ண பின்னாடி எந்த லெவல் வரையும் விளாட முடியுதுன்னா நைன் வரையும். எப்படின்னு பாருங்க, இந்த இது ஏற்கனவே இருந்தது, அதை கீழே கொடுத்துருக்கேன். இன்டர்சேஞ்சுக்கு பின்னாடி ஆஃப்டர் ரீ அரேஞ்ச்மெண்ட், இப்போ வந்துட்டு பாருங்க கீழே இருக்கிற இந்த ரோவை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சிக்ஸ் வரையும் விளாண்டு முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில், அதுக்கடுத்து கேயை ஹைட் பண்ணுறோம், செவன் வந்துருச்சு. சரிங்களா, இப்போ வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏலேருந்து சிக்ஸ் வரையும் என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. அதனால் இதை கவுண்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் இதை காட்டலாம், செவனை காட்டலாம் ஹையர் கார்டை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், கவுண்டில் நீங்கள் எடுத்துக்கிடணும். இப்போ செவனுக்கு அடுத்து இந்த செவன், அதுக்கு அடுத்து என்ன ஒரு பெரிய கார்டு Q, இதை ஹைட் பண்ணுறோம், எயிட் வந்துருச்சு. சரிங்களா, அப்புறம்
டென்ன ஹைட் பண்ணுறோம், நைன் வந்துருச்சு. இன்பிட்வீன் ரெட் மார்க்கெல்லாம் நீங்கள் கவுண்டில் எடுத்துக்கிறாதீங்க, திருப்பி மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நைன் வந்துருச்சு, நைனுக்கு எடுத்து ஹையர் கார்டு ஜே, அதை ஹைட் பண்ணுறோம். என்ன வருது இங்கே, ஹையர் கார்டு கே வருது, சரிங்களா? அப்படின்னா இந்த லெவலில் எது வரை விளாட முடியுது, அப் டூ நைன் வரையும் நம்மளால் விளாட முடியுது, சரிங்களா? ஏன்னா இந்த இதை இந்த ரவுண்ட்லேயே நான் இந்த இதை கேயை சேஞ்ச் பண்ணேன்னா, ஆல்ரெடி ஒரு தடவை கேயை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதனால் டபுள் டைம் இன்டர்சேஞ்ச் பண்ண உங்களுக்கு குழம்பிடுன்றதுனால தான் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டில் இந்த இதை காமிக்க போகிறேன். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம், இப்போ நைனுக்கு எடுத்து ஜேயை ஹைட் பண்ணுறோம். ஜேயை ஹைட் பண்ண பின்னாடி டென்னு வரணும், ஆனால் டென்னு இருக்கிற இடத்துல கே இருக்குது, அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு, இப்போ டென் இங்கே இருக்குது, அதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள். கே இருக்கிற இடத்துல இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு பின்னாடி ஆஃப்டர் ரீஞ்சர் நவ் யூ கேன் ப்ளே அப் டு டென்னு. இது வரையும் இந்த லெவலில் இந்த ரவுண்டில் டென் வரைய முடியுது. இப்போ டென்னுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு கார்டை ஹைட் பண்ணுறோம். செவன் ஏ இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, பிலோ டென்னு இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கார்ட் ஆயிடுச்சுன்றதை மைண்டில் வச்சுக்கிறோம். அதுக்காகத்தான் நான் இங்கே இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் கையில் வச்சு இந்த கார்டை விளையாடும்போது நம்ம இன்ட்டுலாம் நம்மளால் போட முடியாது, நீங்கள் உங்களோட மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த இதை விளாடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், டென்னுக்கு அடுத்து ஹையர் கார்டு கியூ, அதை ஹைட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து அவைலபிள் கார்டு என்ன இருக்குது, கே. ஆனால் டென்னுக்கு அடுத்து என்ன வரணும், கார்டை ஹைட் பண்ண பின்னாடி ஜே வரணும், அந்த இடத்துல என்ன இருக்குது, கே இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும், கேயும் ஜேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இப்போ ரீ அரேஞ்ச் பண்ண பின்னாடி நம்மளால் எது வரையும் விளாட முடியும், அப் டு கே வரையும் விளாட முடியும். இப்போ டென்னுக்கு அடுத்து கியூ ஹைட் பண்ணுறோம், அவைலபிள் கார்டு ஜே டிஸ்கார்ட் பண்ணுறோம். அப்புறம் ஜேக்கு அடுத்து ஒரு கார்டை ஹைட் பண்ணுறோம், கீ வந்துருச்சு. அப்படின்னா ஃபைனல் கார்டு கே மட்டும் உங்கள் கையில் இருக்கும், அதை சிம்பிளாக நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? இந்த இப்போ அப் டு நம்மளால் கே வரையும் விளையாட முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த சீக்வன்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கேமை நீங்கள் விளாடலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி விளாண்டீங்கன்னா அப் டு கே வரையும் உங்களால் விளையாட முடியும், சரிங்களா?